கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு படிக்க தான் நம்ம சேனல் இருக்கு, ஈஸியாக படிக்கலாம். ஹலோ மை டியர்ஸ், இது உங்களுக்கான சேனல், ஈஸியாக படிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 12th ஜென்ரல் மேக்ஸ்க்கான 1 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் எக்ஸிஸ் 1.8 இருக்க 1 மார்க்ஸ், 25 1 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு ரெண்டு க்வெஸ்சன் கேட்பேன், அதுக்கான கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். இஃப் அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு ஏ மாடுலஸ் பவர் 9, தென் தி ஆர்டர் ஆஃப் த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் அட்ஜாயிண்ட்டு. அட்ஜாயிண்ட்னு ரெண்டு முறை கொடுத்துருக்காங்களா, ஸோ அதோட ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்போ 2 ஸ்கொயர் வந்து ஆன்சர் 4, ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்ஜாயிண்ட் ரெண்டு முறை கொடுத்துருக்காங்க, 2 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, 2 ஸ்கொயர் 4 அப்படிங்கிற ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம். இஃப் ஏ இஸ் அ 3×3 நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் சச் தட் ஏ டி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ அப்படின்னு சம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பி டிரான்ஸ்போஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3×3 நான் சிங்குலர், நான்னா என்னன்னு சொல்லுவோம், ஐ அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்போ நான்னா ஐ. 3×3னா 3 மேட்ரிக்ஸ், அப்போ ஐ 3 மேட்ரிக்ஸ், அப்ப ஆன்சர் என்ன, ஐ 3. இஃப் ஏ சம் வேல்யூ கொடுத்துருக்காங்க, பி ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ, சி ஈக்குவல் டு 3 ஏ, தென் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அட்ஜாயிண்ட் பி கண்டுபிடிக்கணும், மாடுலஸ் சி கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் பினா என்னன்னு பாருங்க, அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ இதோட அட்ஜாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. 3×2 = 6 மல்டிப்ளை பண்ண தெரியும் இல்லையா, 3×2 = 6. இதை மைனஸ் பண்ணணும் இங்கிருந்து போகும்போது, 3×2 = 6 -5 1, 6 - 5 1 தெரிஞ்சு மேலே 1 போட்டுக்கலாம். பை டினாமினேட்டர்ல சின்னு இருக்கு, சில என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 3A, இந்த 3 எடுத்துக்கலாம், ஏல 3 இருக்கு அதையும் எடுத்துக்கலாம், 3×3 = 9 நீங்க போட்டுக்கலாம். அப்போ 1/9 தான் ஆன்சர், புரியுதுங்களா உங்களுக்கு. சில வந்து இங்க 3, ஏலையும் 3 இருக்கு, 3×3 = 9, அப்போ 1/9 தான் ஆன்சர். ஏ அப்படியே நமக்கு இங்க வந்துச்சுன்னா டிவைட்ல வரும் இல்லைங்களா, ஸோ அதை என்ன எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அட்ஜாயின் கண்டுபிடிக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 வந்து இங்க டிரான்ஸ்போஸ் ஆகும், அதாவது 4 இங்க போகும், 1 இங்க வந்துடும், எந்த சிம்பிள் சேஞ்சும் இருக்காது. 4 இங்க, 1 இங்க, இந்த சைட்ல நம்பர் அப்படியே தான் இருக்கும், ஆனா சிம்பிள் சேஞ்ச். நான் சொல்றது போட்டலாங்களா, அப்படியே இங்க 4 வரும், இங்க 1 வரும், இங்க 4 இங்க 1, இது ரெண்டும் நம்பர் அப்படியே தான், ஆனா சிம்பிள் சேஞ்ச். இங்க -2னா +2, +1னா -1. அப்ப ஆன்சர் பாருங்க, 4, 2, -1, 1 தான் இந்த ஆப்ஷன் நமக்கு. அடுத்த க்வெஸ்சன், இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 7, 3, 4, 2, தென் 9i2 - a 4, 2 இருக்கு. ஸோ 4, 2, 4 - 2 வந்து நமக்கு 2 தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ஐ -a கொடுத்துருக்காங்க, -a, இந்த ஏவை இங்கே போட்டு இந்த மைனஸை மேலே போட்டுக்கலாம், ஏ இன்வெர்ஸ் ஆகிடும். அப்போ இங்கே 4 - 2 என்ன, 2a இன்வெர்ஸ் தான் நமக்கு ஆன்சர், 2a இன்வெர்ஸ். இது ஃபுல்லாகவே ஷார்ட் கட்ஸ் தான் உங்களுக்கு, க்வெஸ்சன் பேப்பர் பார்த்த உடனே எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுங்கிற ட்ரிக்ஸ் மட்டும்தான். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு தென் அட்ஜாயிண்ட் ஏபி கண்டுபிடிங்க, ஏவியும் பியும் மல்டிப்ளை பண்ண போறேன், இது ஒன்றும் இல்லைங்க, இது ஏவை மொத்தமாக ஆட் பண்ணுங்களேன், 5 + 1 6, 6 + 2 8, பக்கத்தில் ஒரு 0 இருக்கு, அப்போ 8 0 8, -80 தான் இதுக்கான ஆன்சர். இஃப் பி இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் 3×3 மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் மாடுலஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 4, தென் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். எக்ஸ் எது வரைக்கும் இருக்குன்னு பாருங்க, இந்த லைன்ல, இந்த லைன்ல தான், இதுக்குள்ள தான் எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அடுத்த நம்பருக்கு நம்ம போகவே வேண்டாம். அப்போ இது ஃபுல்லாக ஆட் பண்ணி பார்க்கலாம், 1 + 1 = 2, 2 + 2 = 4, 1 + 1 + 2 + 4 + 3, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 11 கிடைக்கும், அதுதான் நமக்கான ஆன்சர். 1 + 1 + 2 + 4 + 3 ஆட் பண்ண போறோம், ஏன் நம்ம இதை ஆட் பண்ணல அப்படின்னா, எக்ஸ் வரைக்கும் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், ஆன்சர் நமக்கு 11. இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அண்ட் ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ 23, ஏ 23க்கான வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். ஏ 23 எங்க இருக்கு, இங்க இருக்கு ஏ 23. ஸோ அதுக்கு மேலேயும் கீழே என்ன நம்பர் இருக்கு பாருங்க, -1 இருக்கு, அப்போ ஆன்சர் வந்து -1 தான். இது அப்படியே ஏன்னு கொடுத்துருந்தாங்கன்னா வேற ஆன்சர் வந்திருக்கும், ஏ இன்வெர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம உல்டா பண்ணி பார்க்கலாம், இது இது இல்லாமல் அடுத்த ரெண்டு நம்பர் என்ன, -1 தான் நமக்கான ஆன்சர். இஃப் ஏபிசி ஆர் இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் ஆஃப் சம் ஆர்டர், ஏபிசின்னு கொடுத்துட்டாங்க, ஆனால் சம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, சம்னா கொஞ்சம் மட்டும் கேட்டிருக்காங்க, ஏ மட்டும் எடுத்தனா அது 1 - 1, ஏபிசின்னு எடுத்தனா அது ஃபுல்லாக, சம்னா கொஞ்சம் மட்டும் எடுக்கணும், அப்போ ஏபியை மட்டும் எடுத்துக்கலாம், புரியுதுங்களா. ஏபி இருக்கிற ஆன்சர் என்னன்னு பாருங்க, இது ஒன்று தான், இது ஏபிசி இருக்கு, இது வெறும்னே ஏ மட்டும் இருக்கு. அட்ஜாயிண்ட் ஏபி இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் பி, சம் கேட்டிருக்கிறதுனால ஏவும் பியும் மட்டும் எடுத்துக்கிறோம், கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிறோம். இஃப் ஏ ஏபி இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அண்ட் ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு தென் பி இன்வெர்ஸ் என்ன அப்படிங்கறத கேட்கறாங்க. இங்கே 12 இருக்குங்களா, இந்த 12ல ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன, 1. ஸோ 1 வச்சிருக்க ஆப்ஷன் ஏதாவது இருக்குங்களா பாருங்க, ஸ்டார்டிங்ல எதுவுமே கிடையாது. அடுத்த நம்பர் என்ன, 2 வச்சிருக்க ஆன்சர் ஏதாவது ஸ்டார்டிங்ல இருக்கான்னு பாருங்க, இதுதான் 2 வச்சிருக்க ஆன்சர், அப்போ இதுதான் நமக்கான ஆன்சர். இந்த 1, 2, இந்த 12ல இருக்க 2 மட்டும் இங்க இருக்குது, ஸோ இந்த ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 11th க்வெஸ்சன், இஃப் ஏடி ஏ இன்வெர்ஸ் சிமெட்ரிக் தென் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ், இன்வெர்ஸ்னா என்ன, தலைக்கீழா, அப்போ இந்த இன்வெர்ஸ் விட்டுருங்க, ஏடி
ஸ்கொயர். அப்போ ஏடி ஸ்கொயர் தான் நமக்கு ஆன்சர். ரெண்டுமே சேம் பேஸ்ன்றதால ஏ எடுத்துக்கலாம். இங்கே மேலே டி, இங்கே ஸ்கொயர் இருக்கு, ஏடி ஸ்கொயர். இஃப் ஏ இஸ் நான் சிங்குலார் சச் தட் தென் ஏடி இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு. ஸோ நம்ம வந்து நான் வந்து சிங்கிள் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் போடுவோம் இல்லையா. ஸோ நான் சிங்குலர்னா நான் வந்து சிங்கிள், நான் சிங்கிளாக இருந்தால் என்ன பண்ணுவேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இப்படி இருக்கிறத இப்படி கூட மாற்றி எழுதுவேன் சரிங்களா. ஃபைவ் மைனஸ் டூ இப்படி இருக்கு, ஃபைவ் மைனஸ் டூ அப்படி எழுத வேண்டியதுதான் ஓகேங்களா. இந்த த்ரீ மைனஸ் ஒன் இப்படி இருக்கு, இங்கே கீழே இதில் த்ரீ மைனஸ் ஒன் எழுத வேண்டியது. அப்போ நான் சிங்கிளர், நான் சிங்கிளாக இருந்தேன்னா என்ன வேணாலும் இஷ்டத்துக்கு செய்வேன். ஸோ இப்படி இருக்கிறதா இப்படி கூட நான் எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு A transpose A inverse in the value of X is X, X க்கு cross line இருக்கு 4 by 5 இருக்கு. ஸோ இந்த சைடில் எது பண்ணாலும் நம்ம மைனஸில் பண்ணுவோம் இல்லையா, மைனஸ் 4 பை ஃபைவ் தான் இதுக்கான ஆன்சர். இதுக்கு எக்ஸோட டேரக்ட் ஆப்போசிட் என்னென்னு பாருங்க, 4 பை ஃபைவ். இப்போ ஆன்சர் மைனஸ், இந்த சைடில் போனாலே இப்போ மைனஸ் பண்ணுவோம், மைனஸ் 4 பை ஃபைவ். ஏ இஸ் ஈக்குவல் டு டான் தீட்டாவில் கொடுத்துருக்காங்க, பி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க சரிங்களா. ஏ ஃபுல்லாகவே டீல கொடுத்துருக்காங்க, அப்போ பி என்னவா இருக்கணும், டேன்ல இருக்குன்னா காஸ்ல இருக்கும் இல்லையா. ஏ வந்து டேன்ல இருக்குன்னா பி வந்து காஸ்ல இருக்க போகுது. அப்போ காஸ்ல இருக்க ஆன்சர் தான் நமக்கு வரப்போகுது. காஸ்லயே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ ஃபுல்லா டீனா என்ன, டேன் டீட்டால இருக்கு. அப்போ இந்த டீ இங்கே எடுத்து எழுதிக்கலாம், காஸும் இருக்கணும் ஏ டீயும் இருக்கணும் புரியுதுங்களா. சைன் ஃபுல் ஏ ஃபுல்லாவே டேன் டீட்டா, இப்போ பி ஃபுல்லாவே காஸ் டீட்டான்னு வரணும். இங்கே வந்து டீல கொடுத்துருக்கறதுனால மேலே நம்ம டீ போட்டுக்கலாம், காஸ் ஸ்கொயர் டீட்டா பை டூ ஏ டி. If A is equal to A adjoint A is equal to then K என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஜஸ்ட் மல்டிப்ளை மட்டும் பண்ணி பாருங்க, காஸ் தீட்டா காஸ் தீட்டா என்னன்னு வரும், காஸ் ஸ்கொயர் தீட்டா ஒரு மைனஸ் நம்ம போடுவோம், அது ஆல்ரெடி ஒரு மைனஸாக இருக்கு. சைன் ஸ்கைன் ஸ்கொயர் தீட்டா என்னவாகும், சைன் ஸ்கொயர் தீட்டாவாகும். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன, ஒன்னுன்ற ஆப்ஷன் தான் நமக்கான ஆன்சர். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு B such that then lambda is, lambda என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லேம்டா நம்ம எப்படி எழுதுவோம் பாருங்க, இப்படி எழுதுவோமா லேம்டா, இதுக்குள்ளேயே ஒரு ஜீரோ போட்டுக்கோங்களேன். இப்போ என்ன வருது, இது ஒன்னு இது நைன். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 19 ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணிக்க போகிறோம் புரியுதுங்களா. லேம்டா எப்படி போட போகிறோம், இது ஒன்னு இங்கே மேலே சூழிச்சிட்டோம்னா இது 19 தான் நமக்கான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், இஃப் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் பி இஸ் ஈக்குவல் டு தென் அட்ஜாயிண்ட் ஏபி என்ன, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு பாருங்க, டூ இருக்கு த்ரீ இருக்கு, டூ த்ரீ இஸ் ஆர் சிக்ஸ்ன்னு வரணும். ஸோ ஆன்சர் நமக்கு சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இங்கே கிடச்சிச்சிங்களா. அடுத்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்க, டூ பிளஸ் த்ரீ ஃபைவ், அடுத்த ஆப்ஷன் நமக்கு ஃபைவ் கிடச்சிச்சிங்களா. ஸோ ஃபஸ்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் சிக்ஸ், அப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம் ஃபைவ், வேறு எந்த ஆப்ஷனும் அப்படி இருக்காது. ஸோ இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஒவ்வொரு நம்பராக தான் போகுது, ஃபர்ஸ்ட்லேயே ஒன் இருக்குது. ஸோ ஆன்சர் நமக்கு ஒன்று. இஃப் எக்ஸ் பவர் ஏ ஒய் பவர் பி ஈக்குவல் டு இ பவர் எம், இ பவர் எம்னு கொடுத்துருக்கறதுனால இ வச்சு நான் ஆன்சர் தான் நமக்கு கிடைக்க போகுது. இ இருக்க ஆப்ஷன் எது பாருங்க, இது அப்புறமா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெல்டான்னு சொல்லுவாங்களா, டெல்டா ஒன் பை டெல்டா த்ரீ, ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சு தேர்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம், அப்புறம் டெல்டா டூ பை டெல்டா த்ரீ மல்டிப்ளை பண்ணுறோம் புரியுதுங்களா. டெல்டா ஒன் பை டெல்டா த்ரீ, டெல்டா டூ பை டெல்டா த்ரீ. ஸோ ஆன்சர் என்னென்னு நமக்கு, இ பவர் டெல்டா ஒன் பை டெல்டா த்ரீ, இ பவர் டெல்டா டூ பை டெல்டா த்ரீ தான் நமக்கான ஆன்சர். 20th க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் கரெக்ட், எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இஸ் சிமெட்ரிக், டயக்னல் மேட்ரிக்ஸ் இஸ் டயக்னல் மேட்ரிக்ஸ். இங்கே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு கேட்குறாங்க, வேறு எங்கேயுமே நமக்கு ஸ்கொயர் வரல. அடுத்தது ஏ அட்ஜாயிண்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ நமக்கு எல்லாமே ரிப்பீட்டடாக வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 தான். அப்போ ஆன்சர் வந்து 1, 2 and 4 தான் நமக்கான ஆன்சர். தேர்ட் ஆப்ஷனில் வந்து ரிப்பீட் ஆகுன்றதால நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இஃப் ரோ ஏ ஈக்குவல் டு ரோ ஏபி தென் த சிஸ்டம் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இஸ் டேஷ்னு கேட்குறாங்க, கன்சிஸ்டன்ட். எல்லாருமே என்ன பண்ணுவோம், பெஞ்ச் வைஸ் ரோ ரோவாக உட்காந்துருப்போம் இல்லையா. ஸோ ரோ ஏ நம்ம ரோவில் உட்காந்துருக்கும் போது வேறு யாராவது வந்து நம்ம பிளேஸில் உட்காந்து என்ன பண்ணுவோம், கண் தெரியலையா உனக்கு அப்படின்னு கேட்போமா. ஸோ கன்சிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரோ நம்ம கிளாஸில் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ரோவில் நம்ம உட்காந்துருந்தோம், செகண்ட் ரோவில் அவங்க உட்காந்துருந்தாங்க, நம்ம வந்து பிளேஸ் மாற்றி யாராவது உட்காந்துட்டாங்கன்னா கண்ணு தெரியலையான்னு கண்டிப்பாக திட்டுவோம். ஸோ கன்சிஸ்டன்ட். அடுத்த க்வெஸ்சன், இஃப் ஜீரோ டீட்டா பை கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, நான் ட்ரைவியல் சொல்யூஷன் தென் டீட்டா இஸ். நான் ட்ரைவியல் நான் ட்ரை பண்ணும்போது, ட்ரை நான் ட்ரை பண்ணும்போது, நான் வந்து எனக்கு மேக்ஸே வராது, நான் மேக்ஸ் போடலான்னு ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா பை பையை கொடுத்து 4 மணிக்கு வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ நானே கஷ்டப்பட்டு மேக்ஸ் போடும்போது என்ன பண்ணுறாங்களாம், பை கொடுத்து 4 மணிக்கு வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபன்னாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பை பை ஃபோர் ஃபோர் ஓ கிளாக் ஸ்கூல் விட்டுருவாங்க இல்லையா.
ஸோ பை பை ஃபோர் தான் நமக்கான ஆன்சர். த அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் லீனியர் இக்வேஷன் இஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, லாம்டா மைனஸ் செவன் மியூ பிளஸ் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் ஃபைவ் அங்கே மைனஸ் செவன் அங்கே போச்சுன்னா பிளஸ் செவன், பிளஸ் ஃபைவ் அங்கே போச்சுன்னா மைனஸ் ஃபைவ். நம்ம இதை ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டு தானே எப்பயுமே எழுதுவோம். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு செவனு, மியூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் குவஸ்டின், if a is let a is equal to and 4b is equal to b is the inverse of a then the value of b வந்து inverse of a, b வந்து inverse of a னு கேட்டிருக்காங்க. so first b தான் கொடுத்திருக்காங்க, b எடுத்துக்கலாம். அடுத்து தான் a கொடுத்திருக்காங்க, 2 எடுத்துக்கலாம். so 3 - 2 1 1 தான் நமக்கான ஆன்சர். லாஸ்ட் குவெஸ்டன், if a is equal to then adjoint adjoint a is, இந்த அட்ஜாயிண்டும் இந்த அட்ஜாயிண்டும் கேன்சல் ஆயிடும், வெறும் a தான். so a என்னவோ அதே தான் அதுக்கான ஆன்சர். 320-3-3-1-4-4-1. ஸோ இந்த 25 க்வெஸ்சன்ஸும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஈஸியாக அதை நீங்கள் உடனே படிச்சிருப்பீங்க அந்த 10 மினிட்ஸில். ஸோ இப்போ உங்களுக்கான ரெண்டு க்வெஸ்சன் காத்துக்கிட்டே இருக்கு, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.